ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2020 ஒரு வார் ஆக்ஷன் படமாக வெளியான த ரெட் கோஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆண்ட்ரே பொகாட்டிரேவ் டைரக்ஷன்ல அலெக்சே, வால்டிமர், யூரி மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 39 minutes இருக்கு. இப்போ நம்ம த ரெட் கோஸ்ட் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இரண்டாம் உலக போர் நடந்த காலகட்டத்தை இந்த படத்துடைய கதை களமாக எடுத்திருக்காங்க. அந்த பீரியட்ல ஜெர்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சோவியத் சோல்ஜர்ஸை சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த சிறைப்பிடிச்சு வைக்கப்பட்டுள்ள சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற 100க்கும் மேற்பட்ட ஜெர்மன்ஸ் கொண்ட ஒரு நபருடைய ஹெல்ப்போடு அவங்க அங்கிருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறத இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துலாம். இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். வார் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு விஷுவலாக ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். வார் ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒரு விஷுவல் ரேட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கான கேஸ்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே குவென்டின் ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களால வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னாலுமே என்டர்டெய்னிங்காகவே இருந்துச்சு. படத்துக்கான காஸ்ட்யூம் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அத்தன்டிக்காக அந்த பீரியட்க்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வார் ஆக்ஷன் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் ரொம்ப இன்டென்ஸாக வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கான தமிழ் டப்பிங் லீட்டா லிப்ஸிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துலாம். இந்த படத்துக்கான ஸ்டோரி பார்த்தீங்கன்னா புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதையாக தான் இருக்கும். இந்த படத்தில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக வந்து கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஹிஸ்டாரிக்கலாக நடக்கல. ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய லாஜிக்கல் லூப் ஹோல்ஸும் நம்ப முடியாத காட்சிகள் நிறையவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்கும்போது படத்துலேருந்து வெளியே வந்துட்டு என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். படத்துடைய பேசிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. லாஜிக்கெலாம் உரமா வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணும். ஒரு அபோவ் ஆவரேஜ் வார் ஆக்ஷன் படமாக வந்திருக்கு இந்த படம். இன்னைக்கு தமிழில் விஆர் ஓடிடியில் வெளியே இருக்கு. படத்தில் மயிலான அழுத்தான் இருக்கு, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். த ரெட் கோஸ்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.